நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்று இந்த நிகழ்ச்சியில் என்னோட உரையாட இருப்பவர் யூடியூப் புரூட்டஸ் மைனர் வீரமணி அவர்கள். வணக்கம். வணக்கம் மைனர் சார். வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி காலையிலேயே உங்களோடு உரையாட வாய்ப்பு கிடைத்தமைக்கு. ரொம்ப மகிழ்ச்சி சார். வணக்கம். ஆனா உங்களோட பேச வருவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது வீட்டு கதவை திறந்து வெளியில இங்க வருவதற்கு, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வீட்டு கதவை திறந்து நிக்கிறேன். வாசல்ல வந்து மிகப்பெரிய நாய் ஒன்று வாசல்ல நிக்குது. மாடிப்படி ஏறி வந்து வாசல்ல நிக்குது. அதை ரைடா அதனால கொஞ்சம் கூட கவனப்பிசாக இருக்கக்கூடாது. கதவை வந்து மாடிப்படி கதவை கூட தாளிட்டு வைக்க வேண்டும். அந்நியர்கள் உள்ளே புகுந்து விடக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி, இது போன்ற நாய்கள் வந்து தொல்லை கொடுத்துடக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது. அதை அனுப்பிட்டு இங்க வந்து உட்கார்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. மன்னிக்கணும், மன்னிக்கணும். நீங்க சொல்ற மாதிரி ரைடு தான் நம்ம இன்று பேசக்கூடிய முதல் தகவலாக இருக்குது. ஸ்டாலின் மகள் செந்தாமரை, மருமகன் சபரீசனுக்கு சொந்தமான இடங்கள்ல வருமான வரி சோதனை அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி. அதை ஒட்டி வரிசையாக சொல்றாங்க, சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. இந்த ரைடுகளை எப்படி பார்க்கறீங்க? இப்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வீட்டுல ரைடு வந்திருக்காங்க நினைக்கிறேன். பேப்பர் பார்த்தேன் காலையிலேயே, நேத்தும் நிறைய செய்திகள் வந்துச்சு. எனக்கு ரைடு வராத ரெண்டு பேர்னா அது உங்க வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் மட்டும்தான் ரைடு வரலன்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்படி ரெண்டு இடங்கள் இருக்குதுன்னு நீங்க வேற காட்டி கொடுக்குறீங்க போல இருக்குது. அதனாலதான் உங்க வீட்டுக்கு முன்னாடியே நாய் அனுப்பி செக் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இன்னைக்கு முழுக்க முழுக்க ரைடுகள் தான் விட்டுருக்காங்க. எனக்கு இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனே போல தெரியல சார். இவங்க பெரிய அரசியல் வியூகம், அரசியல் சக்கரவர்த்தி, அரசியல் சாணக்கியம் அப்படின்னா சொல்லிக்கிறாங்க. இப்படி சொல்றவங்க இப்ப எலெக்ஷன் டைம்னு ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இவ்வளவு ஒரு நெருக்கடிகள் கொடுத்தா அது மக்கள் மத்தியில அது ஆப்போசிட்டா தானே போகும். இப்ப ஆளுங்கட்சி மீது ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்துமே. ஒரு அதிகாரத்தை பயன்படுத்துறவங்களை திரும்ப, ஒரு அதிகார துஷ்பிரயோகமா பயன்படுத்துறவங்களை நம்ம திரும்ப ஆட்சியில உட்கார வைக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்களே அப்படிங்கறது கூட தெரியாம பண்றாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. இப்ப மோடி அவர்கள் வந்துட்டு போனதா இருக்கட்டும், அதை தொடர்ந்து மோடி அமித்ஷா, இல்லை விட அமித்ஷா 1000 மணிக்குல வந்து வாக்கு சேகரிக்க போகிறதா படிச்சேன். அப்புறம் இவரு யோகி, நம்ம யோகி ஆதித்யநாத், அவர் கூட வந்தப்ப கோயம்புத்தூர்ல வந்து இப்ப பெண்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படணும் அப்படின்னாக்க திரும்ப நீங்க அந்த ஆளுங்கட்சிக்கு வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கர காமெடி எல்லாம் பண்ணிருக்காரு. அதுவும் பொள்ளாச்சியில நின்றுட்டு கோயம்புத்தூர்ல நின்று அதை பேசியிருக்காரு. அதை பேசுறது யாருனாக்கா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சிஎம்மாக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத். அங்க பெண்களுக்கு இவரு இங்க பேசிட்டு இருக்க அதே சமயத்துல அங்க ஒரு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு, கூட்டு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு. ஒரு வீட்டுல கணவன் முன்னாடியே வந்து சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, ஊபியில ஒரு பெண்ணை வந்து அதே மாதிரி ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சு அதை அவங்க பெற்றோர்களுக்கு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொண்டு போய் எரிச்சாங்க அப்படிங்கிறலாம் நம்ம படிச்சோம். அந்த குற்றவாளியோட வீட்டுல நின்று, வீட்டு வாசல்ல நின்று அவங்களை கைது பண்ண கூடாதுன்னு சொல்லி போராடின இந்த கூட்டம் தான் இங்க வந்து நின்றுகிட்டு பெண்களுடைய பாதுகாப்பு வந்து உறுதி செய்யப்படணும்னாக்கா திரும்ப நீங்க இந்த ஆளும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றப்ப இதெல்லாம் மக்கள் மத்தியில எல்லாரும் கைலிமணி போய் சேர்ந்த விஷயம். அந்த பெண்கள், இந்த பொள்ளாச்சி விஷயமா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசத்துல நடந்த விஷயமா இருக்கட்டும், காஷ்மீர்ல நடந்த விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்கு. திரும்ப அவங்களை சார்ந்தவங்களே நீங்க கொண்டாந்து ஓட்டு கேட்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது திரும்ப அவங்க பெண்கள் குறித்து பேசுறாங்க, பாதுகாப்பு குறித்து பேசுறாங்கன்னா மக்கள் சிரிச்சிருவாங்க. அதை ஏ ஓரமா போய் விளையாடுங்க, எங்களுக்கு அதிகமா வேலை இருக்கு, குறுக்க மறுக்க முடியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது அவங்களுக்கு பேக் ஃபயரா தான் ஆகும் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு ஏன் தெரியல, நமக்கு தெரியல. அதே மாதிரிதான் இந்த ஐடி ரேடு நான் பாக்குறேன். இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்ல எல்லாரும் வீட்டுக்கும் ஐடி ரேடு போகுது அப்படின்னாக்கா ஏன் அப்படின்னாக்கா நீங்க திமுக சார்ந்தவர்கள் வீட்டுக்கு போகுது, அதே நேரத்துல அங்கங்க அதிமுக சார்ந்தவர்களோட வீட்டுக்கு முடுறாங்க. இந்த பிஜேபி அல்லது பிஜேபி சார்புடையவர்கள், அதை ஆளு அதை ஆதரிக்கிறவர்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டு கூட போகல அப்படிங்கிறப்ப இன்னும் சந்தேகம் எழும். இந்த அதிகாரத்தை பயங்கரமா துஷ்பிரயோகம் பண்றாங்க இவங்க அப்படின்னு மக்கள் மத்தியில அது ஒரு அதிருப்தியா மாறி அது ஓட்டு. தேர்தல் நேரத்துல பணம் அதிகமாக புழங்குது, மக்களுக்கு பணம் விநியோகம் நடக்குது அப்படிங்கிற சூழல்ல இந்தந்த வீடுகள்ல பணத்தை வைத்திருக்கிறார்கள், இங்கிருந்துதான் எல்லா இடங்களுக்கும் போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சதுன்னா
ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து அதன் மேல நடவடிக்கை எடுக்கத்தானே செய்வாங்க மைனர். கண்டிப்பா சார், அது இப்ப அந்த காட்பாடியில கூட ஒரு ஹோட்டல்ல ஒரு 18 லட்சம் மீட்டர் இருக்காங்க. இந்த அதிமுகவை சேர்ந்த பிரமுகர்கள் அவங்க உட்காந்துருக்காங்க, அவங்க மீட்டர் இருக்காங்க. இந்த மாதிரி பேப்பர்ல வந்து பிடிபட்ட பணங்களா வர்ற செய்திகள் எல்லாமே வந்து அதிகமா அதிமுகவா இருக்கு, திமுகவும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல, பட் ஆனா அதிகமான ரேஷியோவா அதிமுக தான் இருக்கு. அது இண்டிவிஜுவலா அங்க உள்ள அந்த ஒரு ஒரு சிஸ்டம், அந்த அங்க உள்ள அந்த அரசு அதிகாரிகள் இண்டிவிஜுவலா இயங்குறவங்க அவங்க தேடி தேடி போய் மக்களுடைய புகார்கள் கேட்டு தேடி போய் பிடிச்சோம்னாக்கா ஒரு ஒருத்தர் இந்த ஒரு அரசு ஊழியர் வீட்டுல கூட ஒரு 5.5 லட்சம் பிடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ரேஷன் ஊழியரா இருக்காங்க, அவங்க வீட்டுல ஒரு 5.5 லட்சம், அதுவும் அதிமுகவை சேர்ந்த அவங்க சப்போர்டர் தான் இருக்காங்க. இப்படி நிறைய செய்திகள் வரும்பொழுது அவங்க சப்போர்டர் தான் இருக்காங்க. இண்டிவிஜுவலா நீங்க ஒரு ஐடி ரைடு அப்படின்னு போகும் பொழுது ஏன் திமுகவை சேர்ந்தவர்களுக்கு வீட்டுக்குமே அதிகமா போகுது அப்படின்னா நம்ம கேள்வி கேட்கறது மட்டும் இல்ல, அது மக்களுடைய கேள்வியாகவும் இருக்கு. எனக்கு என்ன தோணுதுனாக்கா மோடி அவர்கள் அல்லது ஆளும் இந்த பிஜேபி வந்து ஒருவேளை ஊப்பியா மாறிட்டாங்களோ, இவங்களோட வெற்றி வாய்ப்பு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால இன்னமும் வந்து அதிகபட்சமான அவங்க பக்கம் சாயிற ஒரு வேலையா நான் பாக்குறது பிஜேபிய. அதுக்காகத்தான் அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் முடிவடைந்த அன்னைக்கு இரவு 7 மணிக்கு கனிமொழி தூத்துக்குடி கனிமொழி வீட்டில் ரைட் பண்ணாங்க. இப்ப நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற கனிமொழி வீட்டில் தூத்துக்குடியில் அவங்க தங்கியிருந்த இடத்துல ரைட் நடத்தினாங்க. அப்போது அது ஒரு பெரிய சர்ச்சையாக இருந்தது, அங்கே ஒன்றும் இல்லை அங்கே போய் ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனா அந்த தொகுதி தேர்தலில் அவங்க தான் வெற்றி பெற்றார்கள். அப்போ ரெய்டு நடந்தால் வெற்றியும் கூடவே வருங்கிறது ஒரு ஃபார்முலாவா? ஆக அதிகாரிகள் வந்து அப்படி மாறிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க இப்போ. ஆமா, எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் சத்தம் உங்களுக்கு, ஏன்னா மக்களுக்கு ஈஸியா இப்ப தெரிஞ்சு போடும்போது, அதுவும் இந்த நேரத்துல இந்த எலெக்ஷன் டைம்ல போய் இவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்குறாங்கனாக்கா அது பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கறது கூட தெரியாமதான் இந்த அரசியல் சக்கரவர்த்திகள் அரசியல் சாணக்கியர்கள் இருக்காங்க அப்படின்னு. இதை தாண்டி இதுக்கு பின்னாடி வேற எதுவும் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா எனக்கு வெளிப்படையா இல்ல. இப்போ அதாவது இன்று இன்னொரு செய்தி இருக்குல்ல, அதாவது எங்களுடைய தொகுதிக்கு வந்து நீங்க பிரச்சாரம் செய்யுங்கள் அப்படின்னு பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் திமுக வேட்பாளர்கள் கூப்பிடுவதாக ட்விட்டர்ல கூப்பிடுவதாக ஒரு செய்தி இருக்குது. நிறைய ஆட்கள் வந்து நிறைய வேட்பாளர்கள் திமுக வேட்பாளர்கள் அவங்கள வந்து இங்க வந்து பிரச்சாரம் செய்யுங்க, எங்களுக்கு வாக்கு வித்தியாசம் அதிகமாக வேண்டும் அப்படின்னு கூப்பிடுறதாக இருக்கு. அதே மாதிரி எங்க வீட்டுல வந்து ரைடு பண்ணுங்க, எங்க வீட்டுல வந்து ரைடு பண்ணுங்கன்னு இந்த திமுக வேட்பாளர்கள் கூப்பிடுவாங்களோ அப்படின்னு அடுத்த கட்டமாக அப்படின்னு நினைக்கிறோம். அந்த டிப் ஆஃப் கூட ஒருவேளை ரைடு வந்தா நாங்க வெற்றி பெற்று விடுவோம்ங்கிற ஒரு சென்டிமெண்ட் வந்துடுச்சுன்னா அவங்க வந்து டிப் ஆஃப் கூட பொய்யான டிப் ஆஃப்கள் கூட டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க போல தெரியுது. ஆமா சார், இப்ப ரீசெண்டா ஆர்எஸ் அவர்கள் ஏதோ ஒரு விஷயம் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆயிருச்சு. நான் அந்த வீடியோ போய் பார்த்தேன், அவர் இண்டிவிஜுவலான தாக்குதலாக அல்லது எடப்பாடி முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய இண்டிவிஜுவல் தாக்குதலோ அவர்களுடைய குடும்பத்தை பற்றி எதுவும் பேசல. நான் கேட்டது என்னன்னாக்கா அது ஒரு கம்பாரிசன் பண்ணிருக்காரு ரெண்டு பேரையும். சோ அப்ப பேசும்போது இவரு ஸ்டாலின் வந்து கட்சியிலையும் ஆட்சியிலையும் படிப்படியே அப்படி வந்தாரு அப்படின்னாக்கா ஒரு சுயப்பிரசவம் அப்படி வந்தாரு, ஒரு குறப்பிரசவம் மாதிரி திடீர்னு குறுக்க வந்து பூந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு கம்பாரிசனுக்காக சொல்றாரு. எனக்கு இதுல எதுவும் தவறா படல. ஆனா வந்து தேர்தல் கமிஷன் வந்து அவர் 45 நேரத்துக்கு பேசக்கூடாது, பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இவருடைய பேசினாருன்னு ஒரு சின்ன கட்டு வீடியோ போட்டோடனே அதை வந்து பயங்கர பேத்தாசா எடுத்துக்கிட்டு போய் முதலமைச்சர் அழுது எழுது போட்டு கேட்கறதா இருக்கட்டும், உடனே அம்மா சென்டிமெண்ட் எல்லாம் கையில தூக்கிட்டாங்க. அதனால சிஎம் வராரு, இவரு பிரைம் மினிஸ்டர் வராரு, அவரு வந்து தாய்மை குறித்து பேசுறாரு, பெண்கள் குறித்து பேசுறாரு, பெண்கள் குறித்து அசிங்க அசிங்கமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது நமக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. ஏன்னா அதை பேசுறது யாரு அப்படின்னு கேட்கும்போது நமக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. வேற யாராவது பேசினா கூட ஓகே ஏதோ ஒரு இதுல பேசுறாங்க அப்படின்னு பேசிக்கலாம். இது ஒரு அஜெண்டாவா செயல்பட்டு இல்ல, வேறு யார் வேண்டுமானாலும் பேசலாம், வேறு யாருடைய இடங்கள்ல வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனா சமூக முன்னேற்றத்திற்காக, சமூக மாற்றம், அதாவது சரியான திசையில சமூக மாற்றத்திற்காக இயங்கி கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில இது போன்ற வார்த்தைகள் வருவது கொஞ்சம் கண்டிக்கத்தக்கதுங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே நாம வந்து உரையாடல்ல ஒன்றுல பேசினோம். நீங்க 48 மணி நேர தடைன்னு சொன்ன உடனே எனக்கு இன்னொரு செய்தி இன்று படித்தது நினைவுக்கு வருது. ஹிமந்த பிஸ்வா சர்மா அப்படின்னு அஸ்ஸாம்ல ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவர், அவருக்கு வந்து 48 மணி நேரம் பிரச்சாரத்திற்கு தடை விதித்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறதும் வருது. அதாவது 48 மணி நேரம் பிரச்சாரத்துக்கு தடைங்கிறது வந்து ரொம்ப இயல்பான ஒரு விஷயமாக மாறி போச்சு. டெல்லி சட்டமன்ற தேர்தலின் போதும் இதே போன்ற விஷயங்கள் நடந்தன.
அப்படிங்கறத பார்க்க முடியுது. அப்புறம் எனக்கு அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது சார். ஏடிஎம்கேவை சேர்ந்து நிறைய பேரோட பிரச்சார கேள்வி இன்னைக்கு வீடியோ பயங்கர வைரலா இருக்கு. ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க, ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகளை ஈஸியா பயன்படுத்துறாங்க, அதெல்லாம் பரவுது. அப்புறம் மதம் சார்ந்த பிரச்சனைகள், அது ஏடிஎம்கே பிரச்சாரமா அல்லது ஆர்எஸ்எஸ் பிரச்சாரமானு தெரியல. துண்டை வச்சுதான் ஓகே ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். முன்னாடி அப்படி இல்ல, இப்பதான் அப்படி இருக்கு. முழுக்க முழுக்க சிறுபான்மையினருக்கு எதிரான பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்லி, நம்மளாம் இந்துக்கள், இஸ்லாமியில் நம்ம உள்ளட கூடாது, நம்ம வந்து இந்துக்கள் தான் அந்த நாட்டை ஆளணும், இந்த தொகுதியில வந்து நம்ம இந்துக்கள் தான் வரணும், இஸ்லாமியில் உள்ளோட்டோம்னா நம்மளுடைய இது பாதிக்கப்படும்னு சொல்லும் போது, என்னோட ஆர்எஸ்எஸ் காரர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்க போனா அவர் ஏடிஎம்கே துண்டு போட்டிருக்காரு. ஸோ இவங்க மேல ஏன் தேர்தல் ஆணையம் வந்து பாய மாட்டேங்குது அப்படிங்கிறத நமக்கு கேள்வியா இருக்கு. அது ஒருவேளை மத ரீதியாக பேசுறது வந்து வாக்குகளை கொடுக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்களோ என்னவோ, அப்படி இல்லைங்கிறத மக்கள் வந்து ப்ரூவ் பண்ணினாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஒத்திகளுக்குள்ள அந்த ஒத்திகளுக்கு அவங்க பலியாக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் செந்தில் பாலாஜி வீட்லேயும் வருமான வரி சோதனை, அது ஏற்கனவே வருமான வரி சோதனையை பற்றி நம்ம பேசணும். செந்தில் பாலாஜி வீட்லேயும் வருமான வரி சோதனைங்கிறது ஒரு செய்தி, இன்னொரு எம்பி வீட்லேயும் செய்தி வருமான வரிங்கிறது, வருமான வரி சோதனைங்கிறது செய்தி. இப்போ ஸ்டாலின் வந்து இப்போ நம்ம பேசுனதை அவரும் சொல்லிட்டார், சோதனையை தொடர்ந்து நடத்துங்கள், அப்போதுதான் திமுக இன்னும் வலுப்பெறும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல ஜெகத் கஸ்பர் ஒரு இன்டர்வியூல பேசும்போது சொல்லியிருந்தாரு, அரவக்குறிச்சியில மட்டும், அரவக்குறிச்சி தான் நினைக்கிறேன், அண்ணாமலை அவர்கள் நிற்கிற தொகுதி பிஜேபி அரவக்குறிச்சி நினைக்கிறேன், அங்க மட்டும் அது மட்டும் வந்து பிஜேபி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு அஜெண்டாக்குள்ள வந்து டிஎம்கே போயிருச்சோ, ஒரு உடன்படிக்கைக்குள்ள போயிருச்சோ, என்ன சந்திப்பு எல்லாம் நடந்திருக்குங்கிற சந்தேகம் உள்ளது அப்படின்னு சொல்லி ஜெகத் கஸ்பர் சொல்லியிருந்தாரு. நம்ம இந்த ஐடி ரேடியும் இதையும் பொருத்தி பார்க்க வேண்டிய சூழலா இருக்கு. ஒரு சந்தேகம் தான், வேற ஒண்ணும் இல்ல. ஒருவேளை இந்த இதெல்லாம் போயிட்டு அவங்க முழுக்க முழுக்க 20 வேட்பாளர்களும் ஜெயிக்க வச்சாங்கன்னாக்கா மக்கள் குதிச்சு வந்துருவாங்க. அப்ப ரிசல்ட் படி நம்மளாக்க ஒரு பிஜேபி வேட்பாளர் அல்லது 2 பிஜேபி வேட்பாளர் மட்டும் ஜெயிக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, அப்படி இல்லைனாக்கா அந்த ஐடி ரேட நாங்க இன்னும் வலுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ மிரட்டல்கள், இந்த அதிகார துஷ்பிரயோகத்துக்காக இப்படி ஒரு மிரட்டல்கள் போகுதோ அப்படின்னு நாம இதை கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய கட்டாயமா இருக்கு சார். இல்ல, இது எல்லாம் வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை வந்து தெரிந்து செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களாங்கிறதும் தெரியல. அப்படி சமரசங்களுக்கு, அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து இப்படி ஒரு டீலுக்கு வருவாங்களா, அல்லது அந்த டீலுக்கு வந்தா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த டீலுக்கு சமரசம் ஆகுமா அப்படிங்கிற பல கேள்விகள் அதற்குள்ள வருது. இருந்தாலும் தேர்தல் நேரத்துல எப்படி காதல்லையும் போர்லையும் எல்லாமே நியாயம்தான் சொல்றாங்களோ, அதே மாதிரி தேர்தல் நேரத்துல இது போன்று வரக்கூடிய அனைத்து செய்திகளையும் அல்லது அனைத்து கதைகளையும் நம்ப வேண்டிய சூழல் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்றதுக்கான மன தைரியமும் கடந்த கால அனுபவமும் நம்ம கிட்ட இல்லாததுனால இது எல்லாமே இருக்குமோ இருக்குமோன்னு சந்தேகப்பட்டே பார்க்க வேண்டிய ஒரு சூழல்ல நாம இருக்கிறோம். ஸ்டாலின் வந்து இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, ரொம்ப ரொம்ப டேரிங்கான கேள்வியாக இருக்கு. எல்லா இடத்துலையும் வதந்திகளை அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிப் ஆஃபை தகவலை நம்பி நீங்க ரெய்டு நடத்துறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இதே மாதிரி பிரதமர் வரக்கூடிய விமானத்துல சோதனை இடுவதற்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு தைரியம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாரு. இதுவும் சொல்லுங்க சார். அதான் சார், நம்ம இதை எது கூட பொறுத்து பாக்குறேன்னா, இப்ப ரீசெண்டா மோடி அவர்கள் வந்து மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போயிட்டு வழிபடுறது மாதிரி அங்கே நிற்கிறது மாதிரி பயங்கர ஃபோட்டோஷூட்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்துச்சு, ஒரு பெண் ஒருத்தவங்க, ஒரு தோழர் ஒருத்தவங்க உள்ள கோயிலுக்குள்ளே போகும்பொழுது துப்பட்டா ஏன் போடலை, அவங்க பேண்ட் ஷர்ட் அதை போட்டு போயிருக்காங்க, சம்திங் டிஷர்ட் நினைக்கிறேன், துப்பட்டா ஏன் போடலைன்னு சொல்லி உள்ள அனுமதிக்கல அவங்கள, அந்த பெண்ணை வந்து அனுமதிக்கல தோழர் அவங்கள, அவங்க வந்து சட்டம் பிடிச்சவங்க. ஸோ அப்படி ஒன்றும் ரூல் கிடையாது, இங்கே ஷால் போட்டால் தான் உள்ள போகணுங்கிற ரூல் கிடையாது. அப்படி சட்டம் இருந்தால் எடுத்து காமிங்க, நான் சட்டம் பிடிச்சிருக்கேன் எடுத்து காமிங்கன்னு சொல்லிவிட்டேன். அந்த அது மறைச்சவங்க ஒரு பெண் காவலர் அவங்க, அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் போகுது, அதுக்கப்புறம் அது மேலதிகாரிக்கு போகுது, மேலதிகாரிட்ட கூப்பிட்டு போகிறாங்க அவங்கள்ட்ட முறையிடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அந்த தோழர் வந்து உள்ளே வர்றாங்க, பெண் தோழர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் அனுமதிக்குன்னு சொல்லி உள்ளே வர்றாங்க. இப்போ இதே இடத்துல ஒரு இந்த சட்டம் எல்லாம் தெரியாத ஒருத்தவங்க போனாக்கா என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி எத்தனை பேர் மறிக்கப்பட்டு வெளில அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஷால் போடலை அப்படிங்கிறதுக்காக, ஷால் போடலை அப்படின்னா உள்ள விடக்கூடாதுன்னு எங்கேயும் சட்டத்தில் இருக்கானே இல்லை,
அப்ப இவங்க எங்க அது கடைபிடிக்கிறாங்க, அப்ப இந்த பொதுமக்கள் மத்தியில எத்தனை பேர் மறுக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இந்த இடத்துலதான் முதலமைச்சர் ஒரு ஷால் போட்டா போடலாம் கூட அனுமதிக்க மாட்டோம்னு சொல்ற இந்த மத்தியில எப்படி உள்ள கேமரா பவர் பேங்க் எதுவுமே அனுமதி கிடையாது உள்ள கோயிலுக்குள்ள. அப்ப இவரு இவரு போய் வணங்குறது அங்க கருவருடன் வணங்குறாரு, இது எல்லாமே வந்து போட்டோ பிடிச்சி வெளில வருதுனாக்க அப்ப அவருக்கு மட்டும் எல்லாம் அனுமதி உண்டு. இப்ப பொதுமக்கள் ஆகிய வருகிற நாங்களும் தான் வருகிட்டுறோம், அப்ப நாங்களும் தான் வந்து கோயிலுக்குள்ள போயிட்டு வர்றோம், அப்ப எங்களுக்கு அனுமதி கிடையாது, நாங்க கேமரா போன் கூட எடுத்துட்டு போடலாம்னு சொல்றீங்க, அவருக்கு எப்படி கேமரா அனுமதி வந்துச்சு? அப்ப எல்லா விதிமுறைகளையும் மீறுகிற ஒரு விதிமுறை வந்து பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுது சார். சோ இதே மாதிரிதான் ஸ்டாலின் அவர்கள் கேட்ட கேள்வி நான் பாக்குறேன். எல்லாரும் வீட்டுக்கும் போறீங்க, அப்ப மோடி அவர்களை செக் பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்ப அவருடைய விமானத்தை செக் பண்ற தகுதி நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம இதோட பொருத்தி பார்க்கணும். எல்லா இடத்துலயும் விதியை மீற ஒரு சூழலா இருக்கு சார். இது அதாவது முதலமைச்சர் பயணிக்கக்கூடிய ஹெலிகாப்டராக இருக்கலாம், அல்லது பிரதமரே பயணிக்கக்கூடிய விமானமாக இருக்கலாம், சுதந்திரமாக செயல்படக்கூடிய அதிகாரிகள் அவர்களையும் சோதனைக்கு உட்படுத்தும் ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி நாம போக வேண்டும்னு இந்த கேள்வி வந்து நமக்கு உணர்த்துது. யாருமே இங்கு விதிவிலக்கு இல்லை, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்ற மாதிரி அதெல்லாம் வெறும் சினிமா வாசனமாக இல்லாம நடைமுறையில அது எல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு ஒரு காலத்தை விரைவில் நம்ம பார்க்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் அமங் தி ஈக்குவல்னு, அதாவது சட்டம் ஒரு பக்கம் இருக்கும், நடைமுறை ஒரு பக்கமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் அமங் தி ஈக்குவல்னு நம்ம மனசை வந்து வேறு விதமாக தயார் செய்து தானே வச்சிருக்கிறோம். எல்லாரும் சமம் தான், ஆனா நான் அதுல ஒருவர் வந்து கூடுதல் சமம் அப்படிங்கிற மாதிரியான சூழல் தானே இருக்குது. ஆமா சார், அப்படிதான் சார் இருக்கு. அதை அது மாறணும் தான் நம்ம நினைக்கிறேன் சார். அடுத்ததாக உள்ள செய்தி, திமுகவும் காங்கிரசும் மக்களை ஏமாற்றும் கட்சிகள் அப்படின்னு மதுரையில நரேந்திர மோடி பேசும்போது சொல்லியிருக்கிறாரு. திமுகவும் காங்கிரசும் மக்களை ஏமாற்றும் கட்சிகள்னு சொல்றாரு. கூடவே மதுரை வீரன் படத்தை யாராலும் மறக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. மதுரையில பேசுறதுனால மதுரை வீரன் படத்தை யாராலும் மறக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஒருவேளை காஞ்சிபுரம் தொகுதிக்கு எந்த பக்கத்துல பிரச்சாரத்துக்கு வந்தா காஞ்சி தலைவன் படத்தை யாராலும் மறக்க முடியாதுன்னு சொல்லுவாரா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. நீங்க எப்படி பார்க்கறீங்க அதை? அவர் தொடர்ந்து வந்து இந்த திருக்குறள் பேசுறதா இருக்கட்டும், அப்புறம் இப்ப வந்து மதுரை வீரன் படங்கள், இந்த மாதிரி படங்கள் ஓட்டுறது அவங்களுக்கு கை வந்த கலை. சரி, மதுரை வீரன் படங்களை பாக்குறது இருக்கட்டும், மதுரையில எய்ம்ஸ் ஒண்ணு கட்டுறதுக்கு ஒரு பிளான் பண்ணீங்களே, என்ன வச்சிருக்காங்க? ஒரே ஒரு செங்கல் மட்டும் தான் நட்டு வச்சிருக்காங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் கூட எங்க போனாலும் செங்கல் தூக்கிட்டு போயிருக்காரு, நான் எய்ம்ஸ் மருத்துவம் தூக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறது பெரிய ட்ரெண்ட் ஆகிடுது. அவங்க மதுரை மீது அவ்வளவு அக்கறை கொண்டவங்களா இருந்தாங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டிதான் அவங்க நிரூபிக்கணுமே தவிர, மதுரை எய்ம்ஸ் பத்தி கிண்டலாகவும் கேலியாகவும் பேசாதீர்கள், மிக விரைவில் மிகச்சிறப்பானதொரு மருத்துவமனையை மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிப்போம் அப்படிங்கறதையும் நேற்று பேசும்போது சொல்லியிருக்கிறார். அதான் சார், அதை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பேசாம இருக்க முடியும். அதனால மதுரை வீரன் படத்தை பத்தி பேசி மதுரை மக்களை ஏமாத்தலாம் அப்படிங்கறதான தவிர, நீங்க மதுரை எய்ம்ஸ் கட்டுறதுக்கான திட்டங்களை பேசியிருந்தா ஓகே பரவாயில்ல, இது நாங்க பண்ண போறோம் அதை பண்ண போறோம் அப்படின்னு பேசியிருந்தோம். அதே மாதிரி திருக்குறளை பத்தி பேசுறாரு, தமிழை பத்தி பேசுறாரு, அங்க போய் நான் தமிழ்ல பேசணும் இங்க போய் தமிழ்ல பேசணும் அப்படிங்கிறாரு. ஆனா சமஸ்கிருதத்துக்கு கொடுக்கப்படுற இம்பார்ட்டன்ஸ் தமிழுக்கு கொடுக்கப்படுறது இல்லை. இங்க அவங்க ஒரு அறிக்கையை இங்க அனுப்பிச்சா கூட டெல்லியில இருந்து வரும்பொழுது இங்க உள்ள நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்களுக்கு உத்தரவா இருக்கட்டும் ஆர்டரா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் வரும்பொழுது ஹிந்தியில வருது. இப்ப ரீசெண்டா மதுரை எம்பி சிபிஎம் சேர்ந்த தொடர் எழுத்தாளர் சூவே கூட திருப்பி அனுப்பிச்சிருந்தாரு. ஆமா, சூவே கூட திருப்பி அனுப்பிச்சிருந்தாரு ஹிந்தியில வர்றத, எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருந்தாரு. அதே மாதிரி அவங்க வேட்பாளர் லிஸ்ட் அனுப்பும் பொழுதும் இங்க தமிழ்நாட்டு வேட்பாளர் லிஸ்ட் பிஜேபி வேட்பாளர் லிஸ்ட் வரும்போதும் ஹிந்தியில இருக்கு, கீழே இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இல்ல. கோயம்புத்தூர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஹிந்தியிலேயே டீம் இறக்கி 20-30 மேல ஹிந்தியில இருந்து ஆட்களை இறக்கி ஹிந்தியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் முழுக்க. சோ நீங்க தமிழ் அவ்வளவு நேசிக்கிற நீங்க எதுக்கு ஹிந்தியில பிரச்சாரம் பண்றீங்க? எதுக்கு ஹிந்தியில எல்லாம் ஹிந்தி அதை தாண்டி சான்ஸ்கிரிட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அப்ப தமிழுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னாக்கா தமிழ் சார்ந்து இன்னும் நிறைய அதோட வளர்ச்சிக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்கா அது ஒண்ணும் இல்லை. அப்ப வெறுமனே பேச்சுல மட்டுமே மதுரை வீரன் தமிழ் திருக்குறள் வரப்புயரா நெல்லுயரா நெல்லுயரா வரப்புயரான்னு பேசினா இங்க ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா மக்கள் ரொம்ப தெளிவா இருப்பாங்க அப்படிங்கிறது இல்ல, அவர் நினைக்கிறாருன்னு நான் நினைக்கல. அவருக்கு வந்து இது போன்ற விஷயங்களை
பேசுவதற்கு உரிய பொருள் இதுதான், இதுதான் இங்கு நன்றாக எடுபடும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறவங்க இன்னும் கொஞ்சம் இயல்பான தன்மையோட அதை செய்ய சொல்லலாம் அவரை. அதாவது இதே மதுரை வீரன் படத்தை வந்து அவர் வந்து மறக்க முடியாதுன்னு சொன்னா அவர் எப்பவும் 56லயே அவர் அந்த படத்தை பார்த்துருக்கணும். 56லயே அவர் அந்த படத்தை பார்த்து மறக்க முடியாத படமாக இருக்குன்னு அவர் அனுபவத்திலேருந்து சொன்னார்னா அது வேறு விஷயம். அல்லது நாங்க இங்க வரும்போது இல கணேசனோட பேசிட்டு இருந்தேன், அல்லது ஹெச் ராஜாவோட பேசிட்டு இருந்தேன், அவர் வந்து மதுரை வீரன் படத்தை பத்தி சொன்னாரு, அதுல வந்து ஒரு காட்சி இருக்குதான், சமூக நீதியை பற்றி அன்றே பேசியிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி அந்த படத்தினுடைய சிறப்பை பற்றி அவர் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு அந்த உரையாடலின் ஒரு பகுதியாக மதுரை வீரன் வந்தது. மதுரை வீரன் அப்ப இந்த ஊரோட தொடர்புடையது, அது மிக மிக முக்கியமான உள்ளடக்கத்தை கொண்ட திரைப்படமாக இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஒரு நம்பகத்தன்மையோட அந்த கதையை சொல்லியிருந்தா பரவாயில்ல. இது துண்டு துண்டா நிற்குது. அவர் சொல்லக்கூடிய ஔவையார் ஔவையார் பாடல்களாக இருக்கட்டும், திருக்குறளாக இருக்கட்டும், எல்லாம் துண்டு துண்டா இருக்குது, ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் இல்லை. சோ திரைக்கதை வேலை செய்யற மாதிரி பிரதமருக்கு உரை எழுதக்கூடிய தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட அந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு அவர்கள் சார்பாகவும் நம்ம பேசுவேன். நான் உங்ககிட்ட என்னுடைய கருத்தை பகிர்ந்துக்கிறேன். தமிழ்நாடு வேற, தமிழ்நாட்டு மக்கள் வேற அப்படிங்கறது அந்த ஐடியாலஜிக்குள்ள இன்னும் அவங்க வரவே இல்லை. இங்க இங்க உள்ள மக்கள் என்ன உணர்வுச்சல் இருப்பாங்க, என்ன சிந்தனை இருப்பாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு இன்னும் தெரியல. இங்கேயும் பேசிட்டு இருக்காங்க அவங்க. திருவள்ளுவர் நீங்க சொல்றத வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒரே நாடு ஒரே விதமான அணுகுமுறை அப்படிங்கிறத வந்து தேர்தல் பிரச்சாரத்திலையும் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். அது அதை தாண்டி இதுக்கு வேற ஒரு காரணம் இருக்க முடியாது அப்படின்னு தான் தோன்றுகிறது. நீங்க இதை சொல்லணுமா, அடுத்த செய்திக்கு போலாமா? திருவள்ளுவர் குறித்து பேசினாங்க, அதிகமா பேசிக்கிட்டும் இருக்காங்க திருவள்ளுவர். ஆனா இன்னொரு பக்கம் திருவள்ளுவருக்கு சாயம் படிச்சு குடுமி வச்சு நூல் போடுற வேலைகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அது தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு பாடத்திட்டத்துல. அதை தாண்டி திருவள்ளுவரோட சிலை அங்க கொண்டு போன சிலை என்ன பண்றாங்கன்னா அவங்க குப்பத்தட்டி ஓரமா வீசி வச்சிருக்காங்க. எங்கேயோ ஒரு குடோன் ஓரமா ஒரு குப்பைகள் சூழ்ந்து கிடக்குற அந்த பகுதியில தான் இன்னைக்கு திருவள்ளுவரோட சிலை போய் கிடக்கு. இதுதான் அவங்க வந்து திருவள்ளுவரை மதிக்கிற லட்சணம். சரி, அஸ்ஸாம்ல பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருடைய கார்ல இவிஎம் மிஷின் இருந்ததாக ஒரு செய்தி. இது வந்து ரொம்ப 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 அதிர்ச்சியும் கவலையும் தரக்கூடிய செய்தி. அது என்னதான் நடைமுறையில் இப்படி நடந்ததுன்னு சால்ஜாப்புகள்லாம் சொன்னாலும் விளக்கங்கள் சொன்னாலும் அடிப்படையில் இது வந்து என்ன நடந்தாலும் யாரும் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்கங்கிற உணர்வு தான் அதிகாரிகள் இடத்துல இருக்குதோ அப்படின்னு நினைக்க தோன்றுகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்தது சார். ஒருவேளை இது தமிழ்நாட்டை தாண்டி நம்ம இங்கே யோசிக்க முடியாது, அதை நம்ம படிக்கலாம் வேணா கருத்து இருக்கலாம். இது தமிழ்நாட்டுக்குள்ள நடக்க விடாம இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பயமா இருக்கும். ஒருவேளை தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா என்ன பண்றது? அப்ப மக்களுடைய, ஏன்னா எப்போ ஒரு சரியான தலைவர் நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவாருன்னா மக்களுடைய முடிவு, சரியான மக்கள் போட்ட ஓட்டு சரியான எண்ணிக்கையில சரியாக முடிவெடுக்கப்பட்டு சரியான எண்ணிக்கையில அது ரிசல்ட் வரும்பொழுதுதான் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கணும். தவிர போன எலெக்ஷன்ல நம்ம நிறைய பார்த்தோம், வெளிமாநிலங்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா மக்கள் உள்ள வரும் பொழுது அப்படியே கையை பிடிச்சி கொண்டு போய் அவங்களே அழுத்தி விட்டு அனுப்புறாங்க. அதுல நிறைய வீடியோக்கள் பார்த்தோம். அதே மாதிரி இந்த பொட்டி வந்து இந்த எலெக்ஷன் பேலட் வந்து நிறைய இந்த வாக்கு போட்டிகள் ஹோட்டல்ல இருந்துச்சு, பைக்ல எடுத்துட்டு போனது, நிறைய சில கட்சியினுடைய வேட்பாளர்கள் வீட்டுல இருந்தது, அதெல்லாம் நிறைய பார்த்தோம். அது பார்க்கும்போது ரொம்ப அச்சமா இருக்கு. இது அப்ப மறுபடியும் வந்து இதே மாதிரியான சூழல் இங்க வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இது பார்க்கும்பொழுது தானாவே எழுது சார். எங்கேயோ போக வேண்டிய தேர்தல் இது இவிஎம், எங்கேயோ போக வேண்டிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து போன தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தல்ல தேனி பக்கமாக வந்து சென்றது அப்படின்னு ஒரு செய்தி வந்தது, ஒரு சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் அதை பற்றி யாரும் பேசல. தயாரிக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து போகிற மிஷின் வந்து டெஸ்டினேஷன் போய் சேரும்போது எண்ணிக்கையில குறைகிறதுன்னு ஒரு செய்தியை துண்டு துண்டாக எங்கெங்கெல்லாமோ துண்டு துண்டாக இது போன்ற செய்திகள் வருது. ஆனா முழுமையாக எல்லா புள்ளிகளையும் இணைத்து பார்க்க முடியல. அதற்கான தயார் நிலையில நாம இல்லையா,
இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே துண்டு துண்டாக இருக்கக்கூடிய செய்திகள் தானாங்கிறது உறுதியாக தெரியல. ஏகப்பட்ட பில்டருக்கு இடையில தான் அது செய்தியாவே ஆகும். ஒருவேளை அதிகார மட்டங்கள் தலையிட்டு செய்தியாக கூடாது, மக்கள் மத்தியில போய் சேரக்கூடாதுன்னு அது வராது. அப்ப எல்லாம் தாண்டி வர்ற ஒரு ரெண்டு மூணு செய்திகள் மட்டும்தான் பார்வைக்கு வருது. அப்ப வராமல் பிடிபடாமல் எவ்வளவு விஷயங்கள் நடக்கும்ல, அது இன்னும் அச்சத்தை நமக்கு ஏற்படுத்துது. அப்ப நம்ம கண்ணு தெரியாம ஒருவேளை ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு. சரி, இறுதியான செய்தி, அரவக்குறிச்சி தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மேல மூணு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு, அவர் வந்து செந்தில் பாலாஜி தொடர்பாக பேசிய விஷயத்துக்கு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே அவர்களுடைய தொகுதியில உண்டான பிரச்சனைகள் பற்றி நம்ம நீங்க பேசுனீங்க, இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? அது தொடர்பாக அதிகாரிகளும் சஸ்பெண்ட் ஆயிருக்கிறாங்கிற செய்தியும் இருக்கு. இப்ப ஆர்எஸ் அவர்கள் பேசினதும் இவர் பேசினதும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்க, ஆர்எஸ் அவர்கள் பேசினது இதோ கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் தடிமனான வார்த்தைகள் அப்படின்னு கூட நம்ம ஒரு சின்னதாக குற்றம் சாட்டலாம், பயன் பண்ணலாம். ஆனா உள்நோக்கமா வந்து அவங்களை தனிப்பட்ட முறையில காயப்படுத்தணும் அப்படின்னோ அல்லது அவங்கள இந்த மாதிரி அடிப்பேன் உதப்பேங்கிற வன்முறையோ அந்த வார்த்தைகள் இல்லை. ஏதோ ஒரு உணர்வுச்சியில ஒரு ஒன்று வார்த்தைகள் தடித்த வார்த்தைகள் வந்திருக்கலாம் மேபி. ஆனா இங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வன்மமான வார்த்தைகள், திட்டமிடப்பட்ட அந்த அந்த சில நேரங்கள்ல சில அந்த கொலை சம்பவங்களை கூட சொல்லுவாங்க, உள்நோக்கம் இல்லாம எதர்ச்சியா நடந்தது அப்படின்னாக்கா அதுக்கு தண்டனை குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. உள்நோக்கம் வந்து திட்டமிட்டு பண்ற கொலைக்கு தான் வந்து அதிகபட்ச தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் பேசினதுல திட்டமிட்டு ஒரு 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 வன்முறையான ஒரு சிந்தனை தான் தெரிஞ்சிச்சு. ஏதோ போற போக்குல என்னோட வாயில வந்து தடித்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்ல முடியாது. திட்டமிட்டு அவர் பேசுறாரு ஒரு ஹீரோயிசமா, நான் வந்து கர்நாடகாவில் எனக்கு வேற முகம் இருக்கு, நான் வந்து அங்க மாணிக்கம் இங்கதான் பாட்சா அப்படிங்கிற மாதிரி பஞ்சகர்லாக்கெல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாரு. அடிச்சு பல்லுகள்லாம் உடச்சிருவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவேளை ஒரு அதிகாரம் இல்லை, இப்ப ஒரு ஒரு ஜோக்கரா ஒரு காமெடி பீஸா தான் அவர் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அவர் பேரை சொன்னாலே மக்கள் வந்து ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான் கூப்பிட்டு இருக்காங்க. அவர் ஒரு ஒரு வேட்பாளருக்குரிய ஒரு முகமாவோ அந்த ஒரு ஆளுமையோடய மக்கள் பார்க்கல. இங்க இப்படி இருக்கிற நேரத்திலேயே வந்து நான் அடிச்சிருவேன், பல்ல உடச்சிருவேன், பேத்துருவேன், எனக்கு வேற முகம் இருக்கு அப்படின்னாக்க, அப்ப ஒருவேளை ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க அல்லது இந்த கட்சி அதிகாரத்துக்கு வந்துருச்சு அல்லது இந்த கூட்டணிகள் அதிகாரத்துக்கு வந்துருச்சுனாக்க எப்படிலாம் துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க, யாரெல்லாம் தூக்கி போட்டு மிதிப்பாங்க, அப்ப எதிர்த்து ஒரு விமர்சனம் கூட நம்ம பண்ண முடியாதோ அப்படிங்கிற பயம் ஆட்டோமேட்டிக்கா எனக்குள்ளதானா எழுந்திருந்தது. இந்த அப்ப எனக்குள்ள ஒரு பயம் வருது, அப்ப இவங்களை உள்ள விடக்கூடாது அப்படிங்கிற பயம் வருது. சோ இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு விஷயமா தான் சார் நான் பாக்குறேன். எதிர் விளைவுகளை தான் உருவாக்கும் அப்படின்னு பாக்குறீங்க? ஆமா கண்டிப்பா சார். ஆனா கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவங்களையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. யோகி ஆதித்யநாத் வரும்பொழுது அவ்வளவு பெரிய பெரிய நடத்துறாங்க, அவங்களும் குறிப்பா இஸ்லாமியர்கள் வாழ்ற பகுதியில அவ்வளவு அவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்காங்க, கலவரங்கள் பண்ணிருக்காங்க. ஒரு கல்ல எடுத்து ஒருத்தர் விட்டுறாரு, இந்த கடையில கடையை நோக்கி விட்டுறாரு, அங்க நிக்கிற ஆட்கள் மேல போய் ஒரு கல்லு ஒரு எய்ம்ஸுக்கு கட்டுற கல்லு மாதிரி இருக்கு, அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கையில தூக்கி அடிக்கிறாரு, ஒருத்தர் தலையில போய் அடிக்கிறாங்க. அது வீடியோவாவே இருக்கு. அது வீடியோல அந்த ஆள் பதிவாயிருக்காரு, ஒரு விட்டுறது காவல்துறை பக்கத்துல இருக்காங்க. இவ்வளவு பெரிய கலவரம் நடக்குது, அரசு பேருந்து மறிச்சு அவ்வளவு கலவரம் பண்ணியிருக்காங்க, சாலையோர கடைகள் எல்லாம் பிரிச்சு போட்டு ஏக. அது வந்து ஒரு பார்க்கும்போது ஒரு மாப் மென்டாலிட்டியில ஏதோ ஒரு இந்த மனித சிந்தனைகளுக்கு மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஏதோ வேற்றுக்கிரகவாசிகள் உள்ள வந்துட்டாங்க போல. ஒரு கலவரம் பெரிய பயங்கர இந்த ஸ்டார் வார்ஸ்ன்ற படம் இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா ஜாம்பிஸ் மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுங்க எனக்கு. அவங்களை பார்க்கும் பொழுது மனிதர்கள் தானே அவங்க, ஏன் அப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்ப இதையும் இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப இந்த கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்களோ, அப்ப இவங்களோட ஐடியாலஜியே தானோ, அப்ப இவங்க வந்து அப்படிதான் பண்ணுவாங்களோ, அதே மாதிரிதான் நமக்கு தோணுது. சோ அதனால பெரிய பயமா இருக்கு இவங்க பேசும் பொழுது, இப்படி எல்லாம் பேசும் பொழுது. கொள்கை உறுதி, அர்ப்பணிப்போடு கூடிய செயல்பாடு, அது எல்லாம் தான் அப்படி ஒரு எமோஷனலான ஒரு சித்திரத்தை எமோஷனலாக அவங்க அந்த முழக்கங்களை எழுப்புறாங்க, ஊர்வலத்துல போறாங்க, அவர்களுடைய தலைவர்களை எவ்வளவு தூரம் மதிக்கிறாங்க, அது எல்லாம் வந்து உங்களுக்கு வேறு விதமான ஒரு சித்திரத்தை கொடுக்குதோ அப்படின்னு. இல்ல சார், நம்ம நிறைய இந்த மாதிரி பாத்திருக்கோம். கம்யூனிஸ்ட் தோழர்கள் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணுவாங்க, அதுலயும் நம்ம கலந்துருக்கேன், எல்லாமே பாத்திருக்கோம். அதுல எல்லாம் இந்த மாதிரி வன்முறைகள் நடக்கிறது இல்ல. அதை தாண்டி வேற திராவிட இயக்கங்கள் சார்ந்த நிறைய பேரணிகள் நடக்கும், ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும். அதுவும் அதுலயும் இந்த மாதிரியான கலவரங்கள் பொதுமக்களை நோக்கி தாக்குதலாகவோ சிறுபான்மையினர் நோக்கி தாக்குதலாகவோ இண்டிவிஜுவலா நடந்தது கிடையாது. அவங்களுடைய கோஷங்கள் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். ஆனா அந்த தெருவோரமா உள்ள கலை எடுத்து இப்படி உடைக்கிறதோ, குறிப்பா இந்த கல் எடுத்து விட்டுறதோ, அதுவும் குறிப்பா இஸ்லாமிய கடைகள் நோக்கி கல் எடுத்து விட்டுறதோ, அங்க உள்ள பிரியாணி அண்டாக்களை திருடுவதோ, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா நான் எல்லா இந்த மாதிரி விஷயங்கள் நான் கலந்துருக்கேன், அந்த மாதிரி நடந்ததுதான் எனக்கு தெரியல. இதுல மட்டும் குறிப்பா நடக்குது அப்படின்னாக்க நமக்கு
ஏன்னா மற்ற மாநிலங்கள் இவங்க ஆளுகிற மாநிலங்களையும் இதே விஷயங்கள் நடக்குது. அப்ப இது வந்து சாதாரணமா ஏதோ ஒரு போறப்போக்கள் நடக்கிறது கிடையாது, வெரி பிளான்ட். இவங்களுக்கு உள்ள ஊட்டப்படுறதே இப்படிதான் போல் இருக்கு, இவங்கதான் பயிற்றுவிக்கப்படுறாங்க, இந்த கட்சிக்கு பின்னாடி இயக்கங்கள் இப்படிதான் செயல்படுது அப்படிங்கிற ஒரு மாபெரும் அச்சம் இதுல இருந்து நமக்கு கிரியேட் ஆகுதே தவிர, அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வர்றதில்ல. இவங்களோட செயல்பாடுகளை பார்த்துதான் நமக்கு பயம் ஏற்படுது. நீங்க சொல்றவங்க எல்லாரும் ஒருவேளை ஒரே முகத்தை கொண்டவர்களாக இருக்கலாம், இவங்க இன்னொரு முகம் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால அந்த இன்னொரு முகத்தின் வெளிப்பாடாக இது போன்ற செயல்கள் நடக்கலாமா இருக்கலாம். ரொம்ப நன்றி மைனர், இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. அது போக இன்று பகல் 11 மணிக்கு நாம சேர்ந்து உரையாடிய ஒரு நிகழ்ச்சியையும் நாம பொதுவாக யூடியூப்ல பகிர்ந்து கொள்வது என்ற முடிவில் இருக்கிறோம். பொதுவா எல்லாருக்குள்ளயுமே மாற்றம் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அது தவறு கிடையாது, உண்மையிலேயே அது நல்ல விஷயம். அந்த மாற்றம் அப்படின்னு நினைக்கிற அந்த மனசுதான் கடவுள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாற்றம் நினைக்கிறதுனாலதான் வந்து தொடர்ந்து ஒரு கட்சி ஆட்சி செய்யாம மாறி மாறி ஆட்சி செய்கிற அந்த சூழல் ஏற்படுத்துது. அப்படின்னாக்கன்னா பரம்பரையா நான் திமுக, பரம்பரையா அதிமுக, பரம்பரையா காங்கிரஸ், பரம்பரையா பிஜேபின்னு சொல்ற யாரும் மாத்தி ஓட்டு போட மாட்டாங்க. இந்த மாற்றம் நினைக்கிறவங்க தான் மாத்தி ஓட்டு போடுவாங்க. ஆனா உண்மையிலேயே மாற்று எது அப்படின்னு தெரியாம நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி மாற்று அப்படின்னு நினைக்கிறாங்க, அல்லது ஒரு நபருக்கு இன்னொரு நபர் மாற்று அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்ல, உண்மையிலேயே மாற்று என்ன அப்படிங்கிற அந்த உண்மையான மாற்றத்தை பத்தி ஒரு ஒரு முயற்சி, ஒரு கூட்டு முயற்சியாக ஜெனரல் சார், அப்புறம் செந்தில் வேலுன்னு, யூட்டன் அஜின் கார்த்திகின், அப்புறம் நாம இதெல்லாம் பங்கு பெற்று ஒரு ஒரு டிஸ்கஷன் ஒன்று ஒரு ஆஃப் அவர் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பா இந்த வீடியோ 11 மணிக்கு இந்த எல்லா சேனல்லையுமே, அதாவது யூடியூப் கூட்டஸ், ஜெனரல் சார் மீடியா, அப்புறம் தமிழ் கேள்வி, யூட்டனு, அரண்சை, இந்த 5 சேனல்லையும் ஒரே நேரத்துல இன்னைக்கு காலையில 11 மணிக்கு ரிலீஸ் பண்றோம். இது பாருங்க, கண்டிப்பா மாற்றம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கும். இந்த கட்சிக்கு ஓட்டு போடும், அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் உள்ள உண்மையிலேயே சத்தியமா அது இருக்காது. மாற்றம்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஓவரால் ஒரு ஒரு பார்வை இருக்கும். கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். சரி, இந்த 16 வயதின் இல்லைங்கிற திரைப்படத்துல கமலஹாசனுக்கு ஒரு சீன், கமலஹாசன் சீன் ஒண்ணு இருக்கு, நான் தான் கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு தெரியுறேன், ஆனா எல்லாரும் என்ன சப்பானின்னு தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு அந்த டயலாக் இருக்கும். அந்த டயலாக் படத்துல இருக்கிற டயலாக நான் அப்படியே சொல்றேன், அதனால இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்தலாமான்னு யாரும் என் மேல கோவப்பட்டுறாதீங்க. 48 மணி நேரத்துக்கு நீங்க வீடியோ போடக்கூடாது. அந்த 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 மாதிரி நீங்க வந்து யாருக்கு ஓட்டு போட சொல்லி நான் சொல்லலன்னு சொல்றீங்க, ஆனா எல்லாரும் வந்து இது 4 பேரும் நேற்று நான் ப்ரமோ போட்ட உடனேயே எல்லாரும் வந்து திமுக சொம்புகள் 4 பேரு அப்படின்னு சொல்றாங்க. யாரோ ஒரு சில நண்பர்கள் இதுல ஜென்ராம் மட்டும் விதிவிலக்கு, அவரை விட்டுருங்க, மீதி எல்லாரும் தான் திமுக சொம்புன்னு சொல்றாங்க. மாத்தி மாத்தி இந்த இதே கருத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஒவ்வொரு முறையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய நெஞ்சை கிழிச்சு காட்டலன்னா நீங்க வந்து நம்ம என்ன பேசுறீங்கிறத நம்ப முடியாது அப்படிங்கிற நிலைமையாகத்தான் இருக்கு. ஒரு ஒரு முறையும் நம்ம அனுமாரம் மாற வேண்டிய கட்டாயத்துக்கு தலை போட்டுருக்கோம். ஆமா, ரொம்ப நன்றி மைனர். நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்களுடைய வீடியோ உங்களை நேரடியாக வந்து சேரணும்னா ஜென்ரா மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த அப்டேட்ஸ் உங்களை வந்து சேர்வதற்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.